என்ன பண்ணனும் முதல்ல நான் ஒரு சிப் அடிச்சுப்பேன். சரி, இப்ப முதல்ல வரப்போறது யாருன்னா அமித். ஒரு பாட்டில உன்னால ஒழுங்கா பிடிக்க முடியாதா? அத உடச்சிட்ட அடுத்து சுமித்தோட சான்ஸ். அமித், இப்படி வா, அப்படி போடு. சுமித் சுமித் கண்டிப்பா ஜெயிச்சிருவான். நீ எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? அமித்துக்கு கிடைச்சிருக்கிறது 0 பாயிண்ட், அதுக்கப்புறம் சுமித்துக்கு கிடைச்சிருக்கிறது 0 பாயிண்ட். 0 எதுக்கு? அவனை விட நான் நல்லா தானே வந்தேன், எனக்கு 2 பாயிண்ட் அதிகமா தானே கிடைக்கும். பாரு, உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ தான் பாட்டில ஒடிச்சிட்டு, உன்னோட பாட்டில விழுந்ததுனால நீ டிஸ்குவாலிஃபைட். இதெல்லாம் சீட்டிங் பா. ஒண்ணு சீட்டிங் கிட்டிங் கிடையாது, சீட்டிங் எல்லாம் கிடையாது. இங்க பாரு, உனக்கு ஜெயிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஜெயிப்பல்ல நீ? நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். நீ பாட்டில உடைச்சிட மாட்டேல்ல? அதெல்லாம் உடைக்க மாட்டேன். வெரி குட் ஜாப், ஐ மீன் வெரி குட் ஆன்சர். ரெடி, 3 2 22, கோ. கௌரவோட ஸ்கோர் வந்து இந்த தடவையும் அவன் 0 தான். கௌரவ், கௌரவ் யாரு? உங்களுக்கு ரொம்ப ஏறிடுச்சா? நான் கட்டு, நான் கட்டு. காலையில இருந்து உன் பேரு கௌரவ். ஆனா நான் கரெக்டா தான் வந்தேன், எனக்கு மார்க் கொடுத்தே. அண்ணா அவன் கரெக்டா தான் சொல்றான், அவன் எப்படி ஆடி ஆடி வந்தான் தெரியுமா? ஆனா நான் அவனை சொல்றேன், இவனுக்கு சாரி கட்டி விட்டுருங்க. அப்ப அவன் இடுப்ப ஆடி நடப்பான் பாருங்க. ஜிகி 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 ஜிகி. வைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னடா உலகம், இந்த சாரி கட்டுற ரவுண்ட் நல்லா இருக்கும்ல. இப்ப ரவுண்ட் நம்பர் 3, சாரி ரவுண்ட். சும்மா இருக்கடா, அண்ணி வந்துட்டாங்க. உங்க அண்ணி உன்ன கண்டுக்க மாட்டாங்க. டேய், சரியா கலட்டுங்கடா, சரியா கலட்டு. அண்ணி முன்னாடி எப்பறா சாரி கிழிறது? உனக்கு கோவம் வருதா என்ன? சாரி நாசமானதுக்கு? ஏய், உங்க அண்ணிக்கு இதுக்கெல்லாம் கோவம் வராதுடா. அண்ணி கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆளையே வாங்கிருக்காங்க, சாரி வாங்க மாட்டாங்களா? ஒழுங்கா கட்டிக்கோ, இன்னொரு ரவுண்டு போலாம். நான் சொல்றேன்ல, சாரி எல்லாம் குடுத்துருங்கடா. டேய், சாரியை குடுத்துருங்கடா, அவங்க என்னதாவது பண்ண போறா. உன் சாரி உனக்கு கிடைச்சிருமா? வெறும் நான் 3 எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன். பாட்டி, என்ன விஷயம் சொல்லுங்க. பாட்டி, வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்லுங்க. ஏன், எனக்கு உண்மை தெரியணும். என்ன உண்மை? எதை பத்தின உண்மை? உனக்கு எந்த உண்மைன்னு நல்லா தெரியும், எனக்கும் அது நல்லா தெரியும். ஆனா நான் உன் வாயால கேக்கணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சுத்தமா புரியல. நீங்க மேல கோபத்துல இருக்கீங்களா? ரியா, என்கிட்ட நல்லவ மாதிரி நாடகம் போடுறத நிறுத்து. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு, போதும். நீ எதுக்கு இப்படி பண்ண? பாட்டி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க போல. யாரும் என்கிட்ட ஒண்ணு சொல்லல. நான் தான் பிராச்சி கிட்ட சொன்னேன், பிரசாதத்துல பூண்டு போடக்கூடாதுன்னு. அப்ப நான் சொல்லும் போது நீ அந்த இடத்துலதான் இருந்த. அப்புறம் கண்ணனோட ஊஞ்சல் உடஞ்சிருச்சு இல்ல, அந்த ஊஞ்சல் கயிறை யாரோ அறுத்து விட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அத நீதானே செஞ்ச? ரியா, நான் உன்கிட்டதான் கேள்வி கேக்குறேன், நீதானே அதை செஞ்ச? ஆமா, நான் தான் பண்ணேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நீங்க இவ்ளோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதையும் நீங்களே கண்டுபிடிங்க. நான் ஏன் பண்ணுங்கறத கண்டுபிடிங்க.
நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுனனா இன்னைக்கு அக்காவ நீ வெறுக்கற. சரியா சொன்னீங்க. உனக்கு வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு? ஏன் எதற்கவே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கற? நான் தான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க இந்த வார்த்தை தான கேட்க விரும்பறீங்க? இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு? मरदी அண்ணா உங்களுக்கு நல்லவே தெரியும்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே அம்மா உடைய வயித்துல பிறந்தோம் இல்லையோ பாட்டி நான் உன்ன கெட்டவே இல்ல நான் என் அக்காவ பத்தி என்னைக்கும் பொறாமப்பட்டது இல்ல நான் உண்மையிலேயே உன் மேல பாசம் வச்சிருக்கேன் பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா இன்னொரு விஷயம் பாட்டி இப்ப நான் உங்ககிட்ட என்னலாம் சொன்னனோ அதாவது நான் தான் கண்ணனை தள்ளி விட்டேன் பிரசாதத்துல பூண்டு போட்டேன் அதெல்லாம் உடனே நம்பிட்டீங்க அதேன் தெரியுமா ஏனா உங்களுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்க மனசுல என்ன பத்தின இம்ப்ரஷன் ரொம்ப தப்பா இருக்குல்ல அப்ப நீங்க என்ன அப்படிதான் சந்தேகப்படுவீங்க பாட்டி நான் பழைய ரியாவா நான் இப்ப இல்ல நான் இப்ப மாறிட்டேன் நான் நல்லவளாயிட்டேன் ना और नल्ला पुण्य नल्ला मरुमगा अप्रो नल्ला तंगचीयों कोड़ प्लीज इन्हें नंबंगा ना यह कम मेले रंब पासों मचिर कम पार्टी ना ये पों वल वेर कमाटे उंगल के ना इपड़ी सोल रदे इपड़ी पुरी बिकेर द आना उन्ने कंडीपन ना और विषय सोल्ला वेरम ब्रे ना उनमे इली हंद पारी रिया ही नहीं அன் ப்ளீஸ் நீங்க என்ன பாடிய ரியாவ மாத்திராதீங்க என்ன கேட்டவன்னு சொல்லாதீங்க நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நான் நல்லவேல நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி ப்ளீஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி ப்ளீஸ் अरे रिया हाँ किला वाह ये लार उन्नत के ग्रांग है आई दोबारे सिद ये वापा को जो சொல்லுங்க பாட்டி இங்க பாருப்பா கல்யாண வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா ரியா உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கலா அம்மா பாட்டி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ரியா நல்ல பொண்டா பட் நீங்க எதுக்காக ஒண்ணு இல்லப்பா சும்மாடா ஆண்டவன் புண்ணியத்துல நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா பிரக்யா பிரக்யா என்ன பண்ற நீ விடு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீ இப்படி என்ன ரூம் குள்ள இழுத்துட்டு வரியே இது நல்லவா இருக்கு அவங்க என்ன நினைப்பாங்க உன பத்தி ஐ மீன் நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது நம்ம பழைய புருஷன் பொண்டாட்டினும் மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணதா சரியா நான் இப்ப கீழ போறேன் என்னோட பாதி ட்ரிங்க் அங்க இருக்கு திருட்டு பசங்க எடுத்து குடிச்சுடுவானுங்க அட இல்ல 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 நான் இப்ப உங்ககிட்ட பேசியாகணும் எதை பத்தியே நான் இப்ப பேச வரும்ல பார்ட்டி தான் முக்கியம் ஆமா நான் என்ன இங்க கிளப் ஹவுஸ் இன்னைக்கு மட்டும் கிளப் ஹவுஸ் இருக்கட்டும் நாளைக்கு விட மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு சரி நீ எது சொல்றதா இருந்தால சீக்கிரம் சொல்லி இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் என் சரக்கு குடிச்சுடுவாங்க குடிச்சிட்டு போடு நீங்க இப்ப குடிக்க கூடாது திடீர்னு மிடில் கிளாஸ் மாதிரி பேசுற நாம என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் சின்ன வார்த்தையில அது தப்பாயிடுது
இந்த சரக்கை குடிக்க கூடாதுன்றதுக்கு காரணம் இது காஸ்ட்லியான சரக்குன்றதுனால தானே. இது காலி அடிச்சா உனக்கு கஷ்டமாயிடும்ல. நீ இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க, மனசையும் பெருசா வச்சுக்கோமா. காசுக்காக ஒண்ணு நான் உங்களை நிறுத்தல. ஓ, புரிஞ்சு போச்சு. பொண்டாட்டின்ற மதிப்பை என் மேல காட்டுறேன். இல்ல, நான் அத எனக்கு குடிக்கல. அது வந்து யாரும் இந்த வீட்ல ட்ரிங்க் பண்ண கூடாது. குடிக்கலனா ஏன் இவ்ளோ பெரிய பார் வச்சிருக்கீங்க? அது அது ஆக்கேஷனல் ட்ரிங்கிங்காக. நான் என்ன நினைச்சேனா உங்க फ्रेंड्स வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஒன்னு ரெண்டு பெக் அடிப்பாங்கன்னு பார்த்தா நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காதன்ற மாதிரி அடிப்பாங்க. நாங்க எப்பவுமே அப்படி தான், கிடைக்குமோ கிடைக்காதன்ற மாதிரி தான் அடிப்போம். எவ்ரிடே பர்சஸ் ட்ரைடு. ஐம் சீரியஸ். அட, நீ இன்னைக்கு பார்ட்டி பண்ண விடுமா? நாளைக்கு வேணா நீ சீரியஸா இருந்துக்கோ. இது பார்ட்டியா? ஹால பாருங்க, ஹால் மாதிரி இருக்கு. இது கரெக்ட் தான். ஆளுங்க எல்லாம் ஹால்ல தான் இருக்காங்க. நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம். நீ வேணா எங்க கூட ஜாயின் ஆயிக்கோ. நான் ஒண்ணு காமெடி பண்ணல. நீங்க இப்ப பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால உனக்கு ப்ராப்ளமா? எனக்கு தெரிஞ்சு ஏமல தான் உனக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன ஆச்சு உங்களுக்கு? எதை சொன்னாலுமே நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கறீங்க. நான் இன்னைக்கு ராத்திரி என் ஃப்ரெண்ட்ஸோட இங்கேயே குடிச்சிக்கிறேன். நாளையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போய் வெளியில குடிச்சிக்கிறேன். சரியா? நீங்க இப்ப எங்கயும் போக கூடாது.